புதுயுகம் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நலமான காலை வணக்கங்கள். இனியவை இன்று அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஆண்களுக்கு எவ்வாறு நிறைய உடல் ரீதியாக, செயல்பாடு ரீதியாக நிறைய குழந்தையின்மைக்கான காரணங்களாக இருக்கிறதோ, பெண்களுக்கு கிட்டத்தட்ட 80% பேருக்கு இன்றைக்கு அதிகமாக குழந்தையின்மை ஏற்படுவதற்கு கருமுட்டை பையில் ஏற்படுகின்ற கட்டிகளும் நீர்க்கட்டிகளும் ஒரு பெரிய காரணமாக இருக்கிறத பார்க்கணும். மாதவிலக்கு சீராக ஏற்படுவது கிடையாது. என்ன ஆயிற்று அப்படின்னு மருத்துவர்கிட்ட போய் பரிசோதனை செய்து கொள்ளும் போது தான் நமக்கு கருமுட்டை பை கட்டிகள் இருக்கிறது, கருமுட்டையில் நீர்க்கட்டிகள் இருக்கிறது அப்படிங்கிற பிரச்சனைகள் சொல்லப்படுவதை பார்க்கணும். இப்போ இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை மாற்ற வேண்டும், குணப்படுத்த வேண்டும் அப்படின்னு வரும்போது அதற்கு முறையான உணவுகள் என்ன சாப்பிட வேண்டும், சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு புரிதல் தேவை. இன்றைக்கு மருந்துகள் எவ்வளவோ நம்ம எடுத்துக்கொள்கிறோம், விதவிதமான மருந்துகளை கூட நம்ம எடுத்துக்கொள்கிறோம். ஆனால் என்ன உணவுகளை சாப்பிட வேண்டும் அப்படிங்கிற ஒரு புரிதலை நாம் எடுத்துக்கொண்டோமே ஆனால் இன்றைக்கு இந்த கருமுட்டை பை நீர்க்கட்டிகள் ஒரு நிரந்தரமாக தீர்க்கக்கூடிய ஒரு வழிமுறையாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கு 5 விஷயங்கள் தேவை உடலில் ஏற்படுகின்ற எந்த நோயையானாலும் தீர்க்க வேண்டியதற்கு. முதலாவது, உணவில் ஒரு கவனம் தேவை. எது சாப்பிட வேண்டும், சாப்பிடக்கூடாது. உடற்பயிற்சிகளில் ஒரு மிகப்பெரிய கவனம் தேவை. தியான பயிற்சிகளில் ஒரு மிகப்பெரிய கவனம் தேவை. இன்றைக்கு கருமுட்டை பை நீர்க்கட்டிகளும் மாத விலக்கு கோளாறுகளும் ஏற்படுவதற்கு மிகப்பெரிய காரணமே மன அழுத்தம் தான். உடல் கழிவை வெளியேற்றக்கூடிய முயற்சிகள் தேவை. 3 மாதத்திற்கு 1 முறை, 6 மாதத்திற்கு 1 முறை பேதிக்கு மருந்திட்டு உடல் கழிவை வெளியேற்றக்கூடிய முயற்சிகள் தேவை. இதன் பிறகுதான் மருந்துகளுடைய தேவையே தவிர முதல் 4 நம் கையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். இதை பற்றிய ஒரு புரிதலை நாம் கொண்டு வந்து விட்டோமே ஆனால் மிகப்பெரிய அளவில் நம்முடைய ஆரோக்கியம் மேம்பட்டு விடுவதை பார்க்க முடியும். அதைவிட முக்கியமாக எப்பொழுதுமே மாதம் மாதம் மாத்திரையிட்டுத்தான் மாதவிலக்கு ஏற்படும் அப்படிங்கிற ஒரு சூழலற்ற ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு நம்ம போக முடியும். முதலாவது, கருமுட்டை பை நீர்க்கட்டிகளை தடுக்கக்கூடிய குணமாக்கக்கூடிய 10 உணவுகளை பற்றி நான் சொல்ல போகிறேன். அதன் பிறகு சாப்பிடக்கூடாத 10 உணவுகளை பற்றி விரிவாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். முதலாவது, சாப்பிட வேண்டிய உணவுகளில் முதலாவது இடத்தில் இருப்பது கீரைகள். இந்த கீரைகளில் இருக்கக்கூடிய ஜிங்க், ஃபோலிக் ஆசிட் மற்றும் எமினோ ஆசிட் சம்பந்தப்பட்ட காரணிகள். இன்றைக்கு குழந்தை உருவாகிவிட்டது, நீங்கள் மருத்துவமனைக்கு போகும்போது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய முதல் 2 உணவுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜிங்கும் ஃபோலிக் ஆசிடும் தான். ஆனால் இயற்கையாகவே கீரைகளில் ஜிங்கும் ஃபோலிக் ஆசிடும் இருக்கிறதுனால அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படுவதை பார்க்க முடியும். இன்றைக்கு துரதிர்ஷ்டவசமாக குழந்தைகள் சாப்பிடாத உணவுகளில் முதல் 10 இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்தா கீரைகள் தான் இருக்கிறது பார்க்கும். குழந்தைகள்லாம் இன்றைக்கு உணவில் ஒரு பெரிய கவனம் எடுத்துக்கொள்வதே கிடையாது. குழந்தைகள் யாருமே பார்க்குறேன், இன்றைக்கு பெற்றோர்கள் கூட அந்த குழந்தைகளுக்கு இந்த கீரைகளுடைய முக்கியத்துவத்தை வற்புறுத்தி இந்த குழந்தைகளை சாப்பிட வைப்பதற்கான முயற்சிகளோ, ஏன் இன்றைக்கு நிறைய குடும்பங்கள்லாம் கீரைகள் சமைப்பதற்கான முயற்சிகள் கூட எடுத்துக்கொள்வது கிடையாது. ஸோ இந்த பழக்கத்தை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு இளம் பெண்கள், இளம் குழந்தைகள், பெண் குழந்தைகள் இருக்கக்கூடிய வீடுகள் அனைத்திலேயுமே குறைந்தது வாரத்திற்கு 3 நாட்கள் கீரை தேவை. என்ன கீரை தேவை? வல்லாரை கீரை வாரத்திற்கு 1 முறை உணவாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இனப்பெருக்க மண்டலம் சம்பந்தப்பட்ட நோய்களை தீர்க்கக்கூடிய சக்தி வல்லாரை கீரைக்கு உண்டு. 2வது, முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரையை விட சிறப்பாக இரும்பு சத்தையும் ஃபோலிக் ஆசிட், ஜிங்க் சம்பந்தப்பட்ட சத்துக்களை கொடுக்கக்கூடிய கீரைகளே இல்லைன்னு சொல்லலாம். குறைந்தபட்சம் வாரத்திற்கு 1 முறையாவது முருங்கைக்கீரையை சாப்பிட வேண்டும். 3வது, முள்ளங்கி கீரை. இந்த முள்ளங்கி கீரைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சூதக வாயுன்னு சொல்லக்கூடிய அடிவயிறு சம்பந்தப்பட்ட வாதத்தை கட்டுப்படுத்தி அந்த மாதவிலக்கில் ஏற்படுகின்ற கழிவுகளுடைய முறையான வெளியேற்றத்திற்கு, உடல் கழிவுகளையும் மலச்சி கலற்றி வெளியேற்றுவதற்கு இந்த முள்ளங்கி கீரை ரொம்ப முக்கியமானது. இந்த 3 கீரைகளை 1 நாள் விட்டு 1 நாள் அப்படிங்கிற மாதிரி குறைந்தது வாரத்திற்கு 3 நாட்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களும் சரி, பெண் குழந்தையை பெற்று வைத்திருக்கக்கூடிய பெற்றோர்களும் சரி, கவனத்தோடு கையாளும் போது இந்த மாதவிலக்கு குறிப்பாக கருமுட்டை பை நீர்க்கட்டிகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் குறையறதை நம்ம பார்க்க முடியும். 3 கீரை தான் தேவை. வல்லாரக்கீரை தேவை, முருங்கைக்கீரை தேவை, முள்ளங்கி கீரை தேவை. முள்ளங்கி கீரை கிடைக்கலன்னா அதுக்கு பதிலாக சிறுகீரையோ அரைக்கீரையோ முடக்கத்தான் கீரையோ ஏதோ ஒரு கீரையை நம்ம பயன்படுத்தலாம். வாரத்தில் 3 நாட்கள் கீரைகள் மிக மிக முக்கியம். ஸோ இந்த ஒரு முதல் படியை நாம் எடுக்க வேண்டும். 2வது விஷயம்,
இந்த பெண் குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய மற்றும் ஒரு விஷயம் என்னன்னா பழங்கள். இன்றைக்கு பழங்களில் மாத விளக்கை சீராக்கக்கூடிய உடலில் இருக்கக்கூடிய நாளமிலா சுரப்பிகளுடைய செயல்பாடுகளை மாற்றக்கூடிய இன்றைக்கு ஆரோக்கியத்தை அள்ளி வழங்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு நான்கு குழந்தை பெற்றுக்கொண்டாலும் கருப்பை சம்பந்தப்பட்ட நோய்கள் இல்லாமல் தடுக்கக்கூடிய அடிக்கடி கருச்சிதைவு சம்பந்தப்பட்ட சிரமங்கள் ஏற்படாமல் தடுத்து ஆரோக்கியமான சந்ததியை வளர்க்கக்கூடிய மிக முக்கியமான பழம் எதுன்னு கேட்டிங்கன்னா மாதுளை பழம் தான். இன்றைக்கு வீட்டில் பெண் குழந்தைகளுக்கு சிறு வயதிலிருந்தே அந்த குழந்தைகளுக்கு தினசரி ஒரு மாதுளை பழத்தை உணவாக சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை கொண்டு வர வேண்டும். இன்றைக்கு நிறைய குழந்தைகள் பார்த்திங்கன்னா நம்ம அந்த குழந்தைகளுக்கு மோர் சாதம் கொடுக்கும்போது தயிர் சாதம் கொடுக்கும்போது அதிலேயே மாதுளை பழத்தை கலந்து கொடுக்கக்கூடிய கலாச்சாரம் இன்றைக்கு வட இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் நான் பார்த்திருக்கிறேன். இன்றைக்கு வட இந்தியாவெலாம் பார்த்தீங்கன்னா குழந்தையின்மை அப்படிங்கிறது பெரிய பிரச்சனையே கிடையாது. அங்கெல்லாம் ஒரு குடும்பத்தில் ஆறு குழந்தை அஞ்சு குழந்தை சுலபமாக அவங்க வச்சுக்கிறாங்க. நம்ம ஊரில் தான் இது ஒரு சவாலாக இருக்குது. ஸோ இளம் வயதிலேயே இந்த குழந்தைகளுக்கு நல்ல நாட்டு மாதுளை பழமாக விதை இருக்கக்கூடிய மாதுளை பழமாக கேட்டு வாங்கி இந்த மாதுளை பழத்தை உணவாக அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கத்தை வச்சுக்கிட்டோம்னா குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் ஒரு பெரிய மாறுதல் ஏற்படுவதை நாம் பார்க்க முடியும். இதற்கான முயற்சிகளை நாம் எடுத்துக்கொள்ள முடியுமா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஸோ ஒரு நாளைக்கு இரண்டு அல்லது மூன்று லிட்டர் அளவுக்கு தண்ணீர் குடிக்கக்கூடிய பழக்கம் வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு இந்த கருமுட்டை பை நீர்க்கட்டிகள் உருவாவதற்கான வாய்ப்பும் குறைவு, இருந்தாலும் குணமாவதற்கான வாய்ப்பும் மிக மிக அதிகம். இதற்கான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். நான்காவது கேரட். ஏற்கனவே இந்த கேரட்டுடைய பலன்களை பற்றி நிறைய நம்ம சொன்னோம். கேரட்டில் இருக்கக்கூடிய உயிர் சத்து, இன்றைக்கு மெலனின் சொல்லக்கூடிய ஒரு பொருள், மூளை சுரக்கக்கூடிய முக்கியமான பொருளில் ஒன்று. அதை இயற்கையாக சுரக்க வைக்கக்கூடிய சக்தி கேரட்டில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். தினசரி அல்லது வாரத்திற்கு இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் ஒரு 200 கிராம் கேரட். இல்லைனா அந்த குழந்தைகளுக்கு சாலட் சாப்பிட்ற பழக்கம் இருக்கும்னா காலையில் ஸ்நாக்ஸுக்காவது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்காவது அந்த கேரட்டை கொடுத்து அனுப்ப முடியுமான்னு பார்க்கணும். அதுவும் மிகப்பெரிய அளவில் குழந்தைக்கு உதவி செய்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த நான்கு பொருட்களை தினசரி உணவாக பயன்படுத்துகின்ற ஒரு பழக்கத்தை கொண்டு வாங்க. கருமுட்டை பை நீர்க்கட்டிகளும் சரி, கருப்பையில் இருக்கக்கூடிய கட்டிகள் கூட வராமல் தடுக்கவும் முடியும், வந்தாலும் குணமாக்கவும் முடியும். மற்ற உணவுகள் சேர்ப்பது சேர்க்கக்கூடாததை பற்றி நாளை மீண்டும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் கௌதமன். நன்றி, வணக்கம்.